ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கிற பிரச்சனைகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டையோ உங்கள் குழந்தையவோ அண்ட் நீங்கள் வந்து 8 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி பாதுகாத்துக்கிறீங்க இந்த பிரச்சனையிலேருந்து அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோவை தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த சேனலில் சொல்லிட்டாங்களே, இந்த சேனலில் சொல்லிட்டாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதை வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபுட்டு விஷயத்தில் வீட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறேன், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தண்ணி கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம பாலே காய்ச்சி குடிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து இஞ்சியை விழுத போட்டு அதையும் கொஞ்சம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அதில் பனங்கற்கண்டிலாம் நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறோம். அடுத்து பாப்பாவுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து ஆடாதோட பொடின்னு சொல்லி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ப்ளாகில் கூட காமிச்சிருந்தேன். அதாவது ஆடாதோட இலை இருக்கும். ஸோ அந்த இலை கிடச்சிது அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கயத்தில் கட்டி நீங்கள் அப்படியே கொஞ்சம் நிழல்லையே உணத்தை விட்டுட்டிங்கன்னா நல்லா அது காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு அதை எடுத்து நல்லா பவுடர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பியூராக ஆடாதோட பொடி கிடைக்கும். அதில் ஒரு 2-3 சிட்டிகை எடுத்து என் பாப்பாவுக்கு வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் நான் அதில் தேன் கலந்து கொடுப்பேன், சரிங்களா. அடுத்து வந்து கண்டிப்பாக டெய்லி 1 சிட்டிகையாவது மிளகுத்தூள் என் பொண்ணுக்கு நான் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு வகையில் ஒன்று தேன் கலந்து கொடுக்கறது, அப்படி இல்லாட்டி அவளுக்கு வந்து சுடு சாதத்தில் அதாவது மிளகு பொடி, ஜீரக பொடி, கருவேப்பிலை பொடி, அடுத்து வந்து மஞ்சத்தூள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிளகுத்தூள் போய் சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் அவளுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமவல்லி இலை வந்து அதாவது கற்பூரவல்லி இலை வீட்லேயே இருக்குது. ஸோ அது துளசி இலை நம்மளுக்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி இதை வந்து நான் பாப்பாவை கொடுக்குறேன். பாப்பா வந்து மென்று சாப்பிட மாட்டா ஓமவல்லி இலையை, அதனால் வந்து வெறும் கடாய் சொல்லுவோம்ல, எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. அதில் வந்து இதை கொஞ்சமாக அப்படியே வாட்டினீங்கன்னா அது நல்ல க்ரீன் கலரில் தண்ணி மாதிரி ஒரு மாதிரி தெரியும் அந்த இலை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்து நல்லா கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கசக்குனீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் சாறு வரும், அதை நான் அவளை கொடுத்துருவேன். அடுத்து துளசி இலை. துளசி இலை வந்து பாப்பா மட்டும் கிடையாது, நாங்களும் நல்லாவே சாப்பிடுவோம். இப்போ நான் பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்கிறதுனால அவளுக்கு மட்டும்தான் நான் இதை கொடுக்குறேன் அப்படின்றது கிடையாது. வீட்டில் எல்லாருக்குமே வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் 3 பேருமே ஃபாலோ பண்ணிக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக த்ரோட் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கல்லுப்பு போட்டு தொண்டை வரைக்கும் அந்த தண்ணி போயிட்டு வர்ற மாதிரி கொப்பளிச்சு துப்புறது. ஸோ இது வந்து நம்ம காலையில் நைட்டு டெய்லியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து ஒரு முக்கியமாக வந்து கஷாயம் ஒன்று. அந்த கஷாய பொடி வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணது கிடையாது, நாட்டு மருந்து கடையில் மகி வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு டாக்டர் வந்து எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அது என்னென்னா கபசுர குடிநீர் அப்படின்னு போட்டிருக்கு, கபசுர குடிநீர் சொல்லி. இதுதான் அந்த அட்டை. இந்த கஷாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக மகிக்கும் பாப்பாவுக்கும் நான் கொடுக்குறேன். நான் குடிக்கிறது கிடையாது, ஏன்னா வந்து கன்சீவாக இருக்கிறதுனால ஒரு பயம் இருக்குது குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி, அதனால் நான் இன்னும் குடிக்கலை. இதை வந்து நான் கண்டிப்பாக பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையாக கொடுக்குறேன். எதுக்குன்னா அவளுக்கு ஒரு 2-3 டைம் வந்து தண்ணிக்குள்ளே ரொம்ப விளையாடி லைட்டாக ஃபீவரே வந்துருச்சு. ஸோ நான் இந்த கஷாயம் தான் அவளுக்கு உடனே காய்ச்சி கொடுத்தேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் தான் அப்படியே ஃபீவர் வந்து நார்மல் ஆகிட்டு சளியுமே சுத்தமாக போயிடுச்சு. அதனால் இது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக, நான் மகி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் கூட இந்த கஷாயம் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பன்றி காய்ச்சலுடன் கூடிய தலைவலி, இருமல், ஜலதோஷம், உடல் சோர்வு, வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் தொண்டை கரகரப்புக்கு அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு இந்த கஷாய பொடி போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பொடி வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பொடி வகைகள் இருக்குது, அப்புறம் வந்து குச்சி குச்சியாக இந்த மாதிரிலாம் நிறைய கலந்துருக்காங்க. ஸோ அதை கொடுக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டு 1/4 லிட்டர் தண்ணி விட்டு நான் அதை நல்லா பாதியாக சுண்டை காய்ச்சி பாப்பா கொடுத்துருவேன். கசக்கும் இருந்தாலும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாப்பா தாராளமாக குடிச்சிடுறா, எதுவுமே சொல்லாமல் மகியும் குடிச்சிடுறாங்க. பெரியவங்க நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 7 மிளகு அளவுக்கு எடுத்து உங்களுக்கு அது காரம் அடிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் உடச்சக்கல்ல பொட்டுக்கல்ல சொல்லுவோம்ல, அதை கூட வச்சு நல்லா மென்று மிழுங்கிட்டு அது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணியாக குடிக்கிறது நல்லது. நார்மலாகவே நீங்கள் 4 முழுக்க குடிக்கிறது வந்து கொஞ்சம் வார்மாக குடிங்க, அப்போனா இன்னுமே நல்லது. பாப்பாவுக்கு நான் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து வந்து பழங்கள் நான் என்னென்ன கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் அதிகமாக கொடுக்குறேன், அப்புறம் பெரிய நெல்லிக்காய், அடுத்து இஞ்சி பூண்டு. இதை வந்து கண்டிப்பாக டெய்லி சமையலில் வந்து ஏதோ ஒரு வகையில் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு.
அடுத்து வந்து அன்னாசி பூ ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து மேக்ஸிமம் இப்போ வீட்டிலே நம்ம இருக்கிறதுனால அடிக்கடி வந்து இந்த கலந்த சாதம் தான் பண்ணுறதா இருக்குது. அதனால் வந்து அன்னாசி பூ அதில் கம்பல்சரி நம்ம கரம் மசாலா இதெல்லாம் சேர்க்குறோம்ல, அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம், லெமன் ஜூஸ். ஸோ லெமன் வந்து நான் எப்படி கொடுப்பேன்னா, இஞ்சியை நல்லா அரைச்சிட்டு அந்த சார் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் விட்டு ஹனி ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஜூஸ் மாதிரியே குடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி, அதாவது இந்த சத்துக்கள், இந்த பழத்தில் இருக்கிற சத்துக்கள் நம்மளுக்கு இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். ஸோ பழங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வால்நட் ரொம்பவே நல்லது, நம்மளை அக்ரூட்லாம் சொல்லுவோம். இது வந்து நான் டெய்லி சாப்பிட்றேங்க, ஏன்னா நான் கஷாயம் இந்த மாதிரிலாம் குடிக்க முடியாது அப்படின்றதுனால இப்போ நான் சொன்ன பழங்கள் அடுத்து இந்த வால்நட்டு நான் டெய்லியுமே சாப்பிட்றேன். பாப்பாவுக்கு கொடுப்பேன், மகிக்கும் கொடுப்பேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னா, இப்போ நானும் பாப்பாவும் வந்து வெளியிலலாம் போகிறது கிடையாது, ஆனால் ரொம்ப முக்கியமாக மகி போயே தான் ஆகணும் அந்த விஷயத்துக்காக அப்படின்னா, அவர் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூம்குள்ளே போயிடுவாங்க. பாத்ரூம்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு அவர் போட்டிருந்த அந்த துணியவும் துவைச்சி அதை எடுத்துகிட்டு வந்து கொடியில் வெயிலில் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. ஸோ அப்போ வந்து இவர் பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பார்ல, இதே மாதிரி தான் பைக்கையும் இவர் வந்து ஒரு வாட்டி அந்த டேப் ஃபுல்லாக தண்ணி வச்சு டியூப்பில் சல்லுன்னு அடித்து அதையும் ஒரு வாட்டி கழுவி விட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சானிடைசர் யூஸ் பண்ணுறது, இது எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ சானிடைசர் வந்து மகி, நான், பாப்பா கிட்ட மட்டும் தான் சொல்லிவிடுவேன் சானிடைசர் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாயில் காய் வைக்காத, சாப்பிடும்போது வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அதுக்கப்புறமா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து சானிடைசர் கையில் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு நார்மலாக சொல்கிறாங்களே 20 செகண்ட் to 30 செகண்ட் வந்து நீங்கள் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க, சோப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ காய்கறி எல்லாம் ஏதோ என் முன்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள், அது எல்லாமே வந்து மகி கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டு அதை நான் இப்படி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி எல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. இவங்க வந்து காய்கறி எல்லாமே நான் எல்லாமே இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, அடுத்து வந்து புதினா எல்லாமே வாங்குகிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் கல் உப்பு போட்டுக்கோங்க, நல்லா சுத்தமான மஞ்சத்தூள் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வர காயை அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு, சாயம் போகிற மாதிரி துணி இல்லாமல் நல்ல ஒரு காட்டன் வெள்ளை துணியை வச்சு நீங்கள் நல்லா துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஈரம் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பொருளை வாங்குகிறோம், எல்லாருமே வந்து நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம், சீக்கிரம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் வந்து அதை ஒரு காட்டன் பையில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி இப்போ ஒரு பழத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க, இல்லை உங்கள் குழந்தை வந்து கேட்குறாங்க பழத்தை சாப்பிட்ணும் அப்படின்னா, பழத்தை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே கொடுத்துடாமல் அந்த விறுவிறுப்போடு சில்லுன்னு கொடுத்துடாமல் அவங்க வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் தான் சாப்பிட்றாங்கன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி வச்சு அதுக்குள்ளே நீங்கள் இந்த பழத்தை போட்டிங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக அந்த சில்னஸ் போயிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இன்னொன்று வந்து, இப்போ நிறைய ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பல பலன்னு இதை வேக்ஸ் போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பீல் பண்ணிகிட்டே கொடுங்க, நல்ல ஆப்பிள்னு தெரிஞ்சால் மட்டும் அப்படியே கொடுங்க, இல்லைனா பீல் பண்ணி கொடுங்க, அதுதான் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு பெரிய விஷயம் வந்து, முக்கியமான விஷயம், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது நான் இது அஞ்சையுமே வந்து எப்போவுமே அதை அடிக்கடி ஃபுட்டில் நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கும். இது கூட வந்து உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ அதையும் சேர்த்துக்கோங்க. பட் இது எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி உப்பு தண்ணியும் மஞ்சளும் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து முக்கியமான விஷயம், இப்போ வந்து டோட்டலாக நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் நான்வெஜ்ஜை சுத்தமாக அந்த முட்டை கூட வாங்கி சாப்பிட்றதே கிடையாது. இப்போ ப்ரெக்னன்சி டைமில் வந்து மட்டன் சாப்பிடுங்க, முட்டை டெய்லி ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதாவது எனக்கு பர்சனலாக இருந்தாலுமே நான் அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டோம் நாங்கள். நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு எனக்கு இப்படி, அதாவது இன்றைக்கி நான்வெஜ் இருந்தால் தான் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்லாம் நம்மளால் நிறைய பேர் இருப்போம். இருந்தாலும் இப்போ சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து அதுக்கு பதில் என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ லாஸ்ட்டில் வ்ளாகில் கூட சொல்லியிருப்பேன், நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு அதை அரைச்சி தோசை மாதிரி சாப்பிட்றது, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, கீரை சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நான்வெஜ்ஜை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். சில பேர் வந்து நம்ம நினைக்கிறோம்ல வீட்டில் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி, பட் இருந்தாலும் எனக்கு வந்து அதில் எனக்கு ஒரு திருப்தியும் கிடையாது. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா சமைக்க போகிறோம், அதுக்குள்ளே என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இன்னொன்று ஃபாலோ பண்ணலாம், என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இருக்குது இல்லையா, இஞ்சியை வந்து நல்லா வாஷ் பண்ணி தோல் நீக்கி அதை நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க.
அடுத்து வந்து பெரிய நெல்லிக்காய், அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி அந்த விதையை நீக்கிட்டு இது ரெண்டையுமே நீங்கள் தனித்தனியாக சுத்தமான தேனில் ஊற வச்சு காலையில் எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அண்ட் இதை வந்து இந்த மாதிரி நான் இஞ்சி சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஸ்வீட்டோட கலந்து நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிட முடியும். இன்னொரு நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. நான் வந்து செக்கப் இப்போதைக்கு போகலை, இப்போ ஒரு 10 days பிஃபோர் நாங்கள் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இன்னும் 1 weekில் வர சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு பார்க்குற நர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க ஒரு 15 days கழிச்சு போங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி நான் இப்போ 15 days வரைக்கும் செக்கப்கே போகலை. நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னா ஃபஸ்ட்லேருந்தே எங்களுக்கு என்ன பழக்கம்னா நேராக போயிட்டு பாத்ரூமில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு உங்களுக்கு வேணும் நீங்கள் டெட்டாயில் முக்கி கூட நீங்கள் அதுக்கப்புறமா ஊற வச்சு காய போடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த இது ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் வர்றது. இப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோன்னா அந்த வண்டியும் சேர்த்து கழுவி விட்டுடுறோம், இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போவுமே இதை ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு ஃபாலோ பண்ணுற விஷயந்தான். ஸோ நான் இப்போ செக்கப் போல இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் செக்கப்பே போகணும். அடுத்த முக்கியமான விஷயம், உங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க. நான் இதை பாப்பாவுக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் கிடையாது, இதை ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நார்மலாகவே அடிக்கடி சளி பிடிச்சிரும் ஏதாவது ஒரு சின்ன பொருள் சாப்பிட்டா கூட. அதனால் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி வைங்க, அவங்க தும்மும் போது இரும்பும் போது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இப்படி கை வச்சு பண்ணுவோம் இல்லைனாட்டி கச்சு வச்சு பண்ணுவோம். நான் பாப்பாவுக்கு என்ன சொல்லுவேன்னா இந்த இடத்துல அதாவது இப்படி வச்சு இரும்பு இப்படி வச்சு தும்மல் அப்படி பண்ணதான் சொல்லுவேன் நான். எதுக்குன்னா சட்டுன்னு ஒரு குழந்தை கூட விளையாடும் போதோ இல்லையாதோ ஒரு கை கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி தான் கை போகும், யாரும் வந்து அப்படி ஒன்றும் டக்குன்னு இந்த இடத்துல பிடிச்சிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் எப்போவுமே இது பாப்பாவுக்கு சொல்கிறது, இது வந்து இப்போன்னு கிடையாது லைஃப் லாங் எப்போவுமே இப்படி ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடு எப்படி முழுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற வேப்ப இலை எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க தண்ணி விட்டு, அதோடைய ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த வீடு முழுகிறதுக்குன்னு நம்ம தனியாக பக்கெட்டில் தண்ணி எடுப்போம்ல அதுக்குள்ளே ஊற்றிட்டு கல்லுப்பு அதையும் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வீடு முழுக யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு இந்த வேப்பிலை தண்ணி இருக்குல்ல அதை ஃபுல்லாக தொளிச்சு விட்டு தான் நான் முழுகுவேன். எப்போவுமே பக்கெட் நிறைய தண்ணி வச்சுட்டு பண்ண மாட்டேன், வீடு ஃபுல்லாக தொளிச்சு விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இது கூட வந்து நீங்கள் பியூராக இருக்கணும், மஞ்சத்தூள் பியூர் மஞ்சத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா மஞ்சளை இழைச்சி நீங்கள் அதை கூட உக்கூட கலந்துக்கலாம் அந்த தண்ணி கூட. இந்த மாதிரி வீடு முழுகிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம குளிக்கிற தண்ணி, குளிக்கிற தண்ணியிலையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போ நார்மல் வாட்டரில் தான் நம்ம வெயில் காலத்தில் சுடு தண்ணியெல்லாம் குளிக்க மாட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா வேப்ப இலையை போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வைங்க ஒரு பாத்திரத்தில், அது கூட கல்லுப்பு போடுங்க. அந்த தண்ணியுடைய கலர் மாறி போய்டும் நம்ம வேப்ப இலைய கொதிக்க வைக்கும்போது, இல்லை கொஞ்சம் அப்படியே 1-2 அரைச்சி போட்டிங்கன்னா அதில் இருக்கிற சாறு ஃபுல்லுமே இறங்கும். அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் கலந்து அந்த தண்ணியை நீங்கள் குளிக்கிற பக்கெட்டில் வடிகட்டி ஊற்றிக்கிட்டு அதை நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். தலைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் மஞ்சள் கலக்காத தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து இப்போ லேடிஸ்லாம் நிறைய பேர் நம்ம மஞ்சளே பூசுறது மறந்தே போயிட்டோம், பட் அதுவும் கிருமி நாசினி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து குளிக்கும்போது நல்லா வீட்டில் தானே நம்ம இருக்கோம், இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா உரசி மஞ்சள் தேய்ச்சி குளிங்க, அது ரொம்பவே நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வேப்பலை கட்டி தொங்க விடுறது, நம்ம மாவையில் தோரணம்லாம் கட்டி தொங்க விடுறோம் இல்லையா. ஸோ கிராமத்தில் வந்து இப்போ எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு வேப்ப இலை ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா அழகாக தோரணம் மாதிரி கட்டி நீங்கள் தொங்க விடலாம் வாசல் அப்புறம் ஜன்னல் சைடு இந்த மாதிரி. இன்னொன்று எல்லாருமே சொல்கிறது தாங்க, நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், மற்றவங்க கிட்ட பேசுறது ரொம்ப நெருக்கமாக போய் நிற்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ சும்மா வந்து நார்மலாக அப்படின்னு சொன்னாவே வந்து எல்லோரும் நம்மளை திரும்பி பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு. நம்மளுக்கு தெரியும் நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு தொண்டை சும்மா கரகரப்பாக இருக்குது அப்படின்னு, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம அவங்களுடைய பயத்துக்கு நம்மளே காரணம் ஆகிடாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லது. பப்பாளி, கேரட், அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச திராட்சை, அடுத்து அன்னாசி பூ நம்ம மசாலா ஐட்டமில் இருக்கோம்ல அது, கரஞ்சீரகம், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிற உணவுகள் நம்ம சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. தக்காளி, ஆரஞ்சு, குடமிளகா, கொய்யாப்பழம், திராட்சை, லெமன், இந்த மாதிரி நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து நம்ம டெய்லி குடிக்கிறோம் பாருங்கள் பால், அதில் வந்து இஞ்சியை நல்லா துருவி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் நீங்கள் ஏலக்காவும் போட்டு பனங்கற்கண்டு போட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் அதை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. சில பேர் வந்து இஞ்சியை எனக்கு சாப்பிட பிடிக்காது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ இஞ்சி சார் எடுத்து அது கூட சுத்தமான தேன் கலந்து நீங்கள் குடிக்க கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அடுத்தது பூண்டு பால், பூண்டு பால் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லுவேன் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு 5 பால் பூண்டு, 6 பால் பூண்டு அப்படி கணக்கு வச்சுட்டு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ
அத்தனை பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு அதை பாலில் வேக போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டு அதை கூட பனங்கற்கண்டு கலந்து இப்படி வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடிங்க. இதுவுமே நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.